நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப பாத்துக்கிட்ட இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் வந்து ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை வந்து கடலுக்கு, அந்த குஞ்சுகளை கடலுக்கு கொண்டு போய் விடுற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து உலகத்திலே வந்து அந்த ஐந்து வகையான ஆமைகள் வந்து இந்த, அதாவது மன்னார் வளைகுடா கடல் பரப்பில் வாழுதுன்னு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே அஞ்சு வகை இங்க இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான, அதாவது மீன்களுடைய வாழ்விடங்களுக்கு ஏற்றவாறு ஒரு சூழ்நிலைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த ஆமைகளை வந்து எல்லாரும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், நல்லா கவனமா கேட்டுங்க. இந்த ஆமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லணும், தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் பாதுகாக்கணுன்ற விஷயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, எனக்குமே ரொம்ப தெரியாது. இருந்தாலே நான் இது விசாரிச்ச வரைக்கும் உள்ள விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த ஆமையை ஏன் பாதுகாக்கணும்னு கேட்டீங்கன்னா, பவளப்பாறைகள் இருக்குல்ல, இந்த பவளப்பாறைகள் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் ஆமைகளும் அதிகமா வாழுது. இதுக்கு என்ன என்ன உதாரணம்னா, பவளப்பாறைகளுக்குள்ள வந்து மீன் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அந்த மீன் குஞ்சுகளை வந்து அந்த பவளப்பாறைகளில் இருக்கு. இந்த குஞ்சுகளை வந்து என்ன சாப்பிடுன்னு கேட்டீங்கன்னா, ஜெல்லி ஃபிஷ், அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொரின்னு சொல்லுவோம். அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் வந்து அப்படியே பவளப்பாறை மேலே உட்காந்து அதில் இருக்கிற அந்த அந்த நுண்ணுயிரிகள், அந்த உயிரினங்கள், மீன் உயிரினங்கள் எல்லாத்தையுமே, மீன் குஞ்சுகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து ஆமை தான் சாப்பிடுவாங்க. இதுதான் இந்த சுழற்சியில் உள்ள முக்கிய சுவாரஸ்யமான விஷயம். அதாவது மீன்களை சாப்பிட்ற ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து ஆமை சாப்பிடுமா, வேற ஜெல்லி ஃபிஷ்ஷை வேற எந்த மீனுமே சாப்பிடாது, ஆமையினை மட்டும்தான் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை சாப்பிட்டு. அதனால தான் மீன் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு ஜெல்லி ஃபிஷ்ஷை காலி பண்ணதே ஆமை தான். அப்போ டைரக்டா ஆமைக்கு மீனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா மீனை சாப்பிடுற ஜெல்லி ஃபிஷ ஆமை சாப்பிடுது, அதனால மீனோட இனப்பெருக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த ஆமையோட ரொம்ப சுவாரஸ்யமா பாதுகாக்க வேண்டிய விஷயம் சொல்லு. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து இந்த ஆமை முட்டையிடுற வீடியோவை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், பார்த்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமை வந்து முட்டை விட்டு அந்த முட்டையை இந்த இடத்துல பிதைச்சி வச்சுருக்காங்க, அதை எடுத்து எப்படி விட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஆமை அந்த பிதைச்சி வச்ச இடத்துலேருந்து அந்த ஆமையை எடுத்துகிட்டு வந்து கடலில் விட்டு அதை எப்படி வந்து கடல் தாயிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இவங்க அதிகாரிகள் வந்து அந்த, அதாவது வனவிலங்கு அதிகாரிகள், இவங்க வந்து அந்த பாதுகாக்கப்பட்ட முட்டைகளை 50 நாட்கள் காத்திருந்து அது முட்டை பொறிச்சு அந்த ஆமை வந்து வெளியே வந்து அந்த ஆமையை கொண்டு வந்து எப்படி வந்து அதோடைய வாழ்விடமான கடலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க பாதுகாக்கப்பட்ட அந்த முட்டைகளை வந்து 50 நாள் கழித்து இந்த ஆமையை வந்து கடலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இனிமேல் இந்த ஆமையை வந்து கடலில் பார்த்து விடுறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆமைகள் வந்து இந்த கடலில் ஏற சவுண்டை கேட்ட உடனே இந்த ஆமைகள் எல்லாமே ரொம்ப துள்ளி குதிக்குது, ஆனந்தமாக துள்ளி குதிக்குது. எல்லா ஆமையுமே வந்து கடலை பார்த்து தான் இருக்குது, அப்படி ஒரு விஷயமாக இப்போ தெரியுது. என்னன்னு கேட்டால், ஆமை அந்த அதிகாரிகள் சொன்னாங்க, அந்த கடல் அலையோட சவுண்டு அந்த ஆமைக்கு கேட்குங்க, அதனால அந்த பக்கம் கடல் பக்கம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது இந்த ஆமைன்றது வந்து 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இந்த இருந்ததாக வந்து சான்று இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடல்வாழ் உயிரினம் தான் இந்த ஆமை. இன்னொன்று, கடல்வாழ் உயிரினங்கள்லேயே வந்து அதிக நாட்கள் உயிருடன் வாழக்கூடிய இதில் உயிரினத்தில் வந்து ஆமையும் ஒன்று. அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. இந்த ஆமைன்றதில் அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்குது. நம்ம அவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா அது ஆமை. அந்த அளவுக்கு இதில் ஆமையில் வந்து சுவாரஸ்யங்கள் இருக்குது. காலப்போக்கில் இந்த ஆமை இனங்கள் வந்து அழிந்து வருவதால் அரசாங்கம் வந்து இந்த ஆமை இனங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆமை இனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசு நிறைய திட்டங்களை போட்டு ஆமைகளை பாதுகாத்து வருது. அதுவும் குறிப்பாக இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கிற இந்த ஆமைக்கு ஏற்ற வாழ்விடமாக இருக்கிற இந்த பகுதியை வந்து அருமையாக பாதுகாத்து அந்த ஆமை குஞ்சுகளை வந்து பொறிக்க வச்சு அதை வந்து கடலுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆமைகிட்ட இருக்கிற இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்தோட துடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப மெதுவாக இருக்குமா. அதாவது உலகத்திலே வந்து இருதய துடிப்பு மெதுவாக உள்ள கடல்வாழ் உயிரினம் வந்து ஆமை தானா, அப்படி ஒரு தகவல் இருக்குது. அந்த இருதய துடிப்புனால தான், மெதுவாக துடிக்கிறனால தான் இந்த கடல்வாழ் உயிரினமான ஆமை வந்து அதிக நாட்கள் வாழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க.
நம்ம இப்ப பாத்துக்கிட்டது வந்து தனுஷ்கோடியில ஆமை முட்டை விட்டு அதை குஞ்சு பொறிச்சு அதை வந்து கடலுக்குள்ள வந்து வனத்துறை சார்பாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பாக்குறோம். இந்த ஆமையோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆமை வந்து எங்க முட்டையிட்டுது, அது எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போனாலே திரும்ப அடுத்து முட்டையிடுற இடம் எதா இருக்குன்னா அது பிறப்பிடத்துலதான் வந்து முட்டையிடுமா அப்படி ஒரு தகவல் இருக்குது. அதாவது இது என்ன தகவல்னா, இப்போ ஆமை வந்து முட்டையிட்டு இங்கே குஞ்சு பொறிச்சு இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் கடலுக்குள்ளே போகுதுல, இந்த கடலுக்குள்ளே போகிற ஆமை குஞ்சு அதோடைய அந்த முட்டையிடும் காலம் வரும்போது நிச்சயமாக இதே இடத்துக்கு வந்து தான் முட்டையிடுமா, அதுதான் இது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போது இந்த ஆமை முட்டையிடும் பருவம் காலம் வரும்போது இந்த இடத்துக்கு தான், அதாவது உலகத்திலேயே எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா. அது பல கடல் மைல் தூரங்கள் போனாலும் சரி அந்த முட்டையிடுற காலத்தில் எங்கே அதோடைய பிறப்பிடம் இருந்துச்சோ அங்கே வந்து தான் முட்டையிடுமா. இந்த முட்டைகளை இட்ட ஆமை வந்து இந்த குஞ்சு பொறிச்சு இந்த ஆமையை கடலுக்குள்ளே வர்ற வரைக்கும் இந்த பகுதியில், அதாவது இந்த கடல் பகுதியிலேயே தான் அந்த ஆமைகள் இருக்குமா. இந்த குஞ்சு கடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆமை வந்து இந்த ஏரியா விட்டு போகுமா. அதனால் ஆமைகளை பாதுகாப்பு